ഓം തത്പുരുഷായ വിദ്മഗേ വഗ്രതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയ ഓം ആദിത്യായ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനിയ പ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക ഉലകെങ്കും വാളും പുതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം നികച്ചിയെ പാത്തുകിട്ട് ഉള്ള കുലദൈവാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാ കിടക്കണുങ്ങ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം ആസ്ട്രോ 360 നികച്ചില് ഇന്നിക്ക് നമ്മൾ പാക പോകുന്നത് പൊതുവാക മനുഷ്യനാക പുറത്ത് നിറയെ பேருக்கு இந்த காசு பணம் சேரணும் அதற்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிற அந்த ஆசையும் அந்த அந்த வழிக்கான வந்து ஒரு தேடலும் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த வகையில் யாராக இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் ஏன் ஆன்மீகமாக இருந்தால் கூட அடிப்படை தேவை காசு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எல்லோருமே தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ வாழுகிற இந்த வாழ்க்கையில் அதாவது இந்த கலிகால வாழ்க்கையில் வந்து ஓரளவு நம்ம வந்து ஜெயிக்கணும் இந்த கலிகால காலத்தில் ஓரளவு வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா கலிகாலத்திற்கு மேலான காசு பணம் தேவை அப்படிங்கிறது யதார்த்தம்ங்கிறது திரும்ப திரும்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இந்த காசு பணம் சேர்வதற்கு எத்தனையோ வழி இருக்குது. கடுமையான உழைப்பு இருந்தால் தானாகவே அதிர்ஷ்டம் வரும்னு தத்துவம் சொல்லலாம். ஆனால் எவ்வளவு உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க 24 மணி நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க 24 மணி நேரமும் குடும்பத்தோடு சேர்ந்து உழைக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண காசு பணத்துக்கு வந்து கஷ்டப்படுகிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நாம் பதார்த்தமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷாளுடைய ஜனன காலம் முதல் மரண காலம் வரை கண்டிப்பாக காசு பணம் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்துட்டு இருக்குது. கடவுளை பார்க்க செல்வதற்கு கூட காணிக்க என்ற பெயரில் காசு பணம் புகுந்து விளையாடுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுதான் இருந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அந்த காசு பணம் சேர்றதுக்கு நம்ம எந்த மாதிரியான உழைப்பு அல்லது எந்த மாதிரியான விஷயத்தை கையில் எடுத்துக்கணும் அப்படின்னா அதாவது பல்வேறு விதமான விஷயங்களும் பல்வேறு விதமான ஒரு செய்திகளும் பல்வேறு விதமான உழைப்பு பல்வேறு விதமான ஒரு மாந்திரிக சம்பந்தப்பட்ட தாந்திரிக சம்பந்தப்பட்ட எவ்வளவு விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த காசு பணம் சேரக்கூடிய அமைப்பு அது ஒரு யோகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகம் வரக்கூடிய காலத்தில் தானாகவே காசு பணம் சேர்ந்துருங்கிறது பொதுவான ஒரு விதி. அதாவது சாஸ்திரத்தை நம்புகிறோம் நம்பாமல் இருந்தாலும் எனக்கு காசு பணம் சேர்ந்ததுன்னு ஒரு பெருமையாக சொன்னார் அப்படின்னா அவருக்கு அந்த காசு பணம் சேரக்கூடிய காலமும் அதற்கான யோகமும் அந்த வயசில் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து காசு பணம் சேருமா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த காசு பணம் எந்த வயசுல சேரும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த காசு பணத்தை வந்து எந்த கிரகம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அந்த காசு பணம் வந்து நேர்மையான வகையில் வருதா அல்லது வந்து எதிர்மறையான வகையில் வருதா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த காசு பணம் நேர் வழியிலேயோ அல்லது மறைமுக வழியிலேயோ அல்லது எதிர்மறையிலான ஒரு சூழ்ச்சியிலேயோ அந்த காசு பணம் வருது அப்படின்னா அது எத்தனை வருஷத்திற்கு அந்த காசு பணம் அந்த ஜாதகத்துக்கு நிலைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் காசு பணம் வரக்கூடிய யோகம் இருந்தால்தான் வருமா, அப்படி இல்லாமல் இருந்தால் காசு பணமே வாராதா, சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து நகர்த்துவதற்கு குடும்ப வாழ்க்கையை வந்து நடத்தி செல்வதற்கு குடும்ப வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இல்லாமல் ஓரளவு சந்தோஷமாகவோ ஓரளவு குதூகலமாக இருப்பதற்கு நமக்கு வந்து காசு பணம் தேவைப்படுது இல்லையா, அந்த காசு பணம் வந்து யோகம் வந்தால்தான் வருமா அப்படிங்கிற கேள்வியோடு நீங்கள் வந்து பதைப்பதைக்க வேண்டாம். பொதுவாகவே காசு பணம் சேருவதற்கு லட்சாதிபதி ஆவதற்கு கோடீஸ்வரர் ஆவதற்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் வகுப்பு எடுக்கிற அவருக்கே வந்து அந்த வழி தெரியாமல் வந்துட்டு இருக்கலாங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து ஓரளவு உள்மனசில் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து அந்த விஷயத்தை சார்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகமே இல்லாமல் இருந்தால் என்ன செய்வதுங்கிற கேள்விக்கு போக வேண்டாம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் எந்த ஒரு நீர்வாழ் உயிரினமாக இருந்தாலும் எந்த ஒரு நிலவாழ் உயிரினமாக இருந்தாலும் எந்த ஒரு பூச்செடியாக அதாவது செடி கொடியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய ஆயுள் காலத்துக்குள்ள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக வரும் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய சாஸ்திர ரீதியான பஞ்சபூதங்களுக்கு உண்டான சிறப்பு. அந்த வகையில் யோகமே இல்லாத ஜாதகம் இருக்காதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதலாக சொல்றது மட்டுமல்ல அந்த யோகம் வரக்கூடிய காலங்கள் வேணா காலம் தாழ்ந்து வர மாதிரி இருந்துட்டு இருக்கும். அப்போ ஒருவருக்கு யோகம் அப்படிங்கிறது பின்னால் வருது அப்படின்னு வைங்களே அந்த யோகத்தை முன்னாளிலேயே அனுபவிக்கக்கூடிய அந்த அம்சத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே அந்த காலத்தில் திருமணம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பண்ட பாத்திரங்கள் இருந்தால் கூட இந்த மண்பானை அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுப்பாங்க.
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து எவ்வளவு அரிசி போட்டு வைக்கிறதுக்கு எவ்வளவோ சாக்கு பை இருக்கலாம் அண்டா இருக்கலாம் வேறு வகையான பாத்திரங்கள் இருந்துட்டு இருக்கலாம் விதவிதமான வடிவங்கள்ல வேறு வகையான அம்சங்கள் இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் மாமியார் கொடுத்த அதாவது பெண்ணுடைய வீட்ல சீதனமா கொடுத்த அந்த மண் பானையில தான் அரிசிங்கிற சம்பந்தப்பட்ட அதாவது நம்ம சாப்பிடுற உணவுக்கு பயன்படுத்துகிற அந்த அரிசியை வந்து அந்த மண் பானையில தான் போட்டு வைப்பாங்க குலதெய்வத்து கோயிலுக்கு வேண்டினாலோ அல்லது தீராத ஒரு நோய் அல்லது தீராத ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னாலோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டும் அந்த தெய்வத்துக்கான காணிக்கையை மஞ்சள் துணியில முடிஞ்சு இந்த அரிசி பானை குள்ளத வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் வெறுமனே அரிசி பானையில ஒரு ரூபாய் காயின்ஸ் முடிஞ்சு வைக்கிறதுனால என்ன சார் பெரிய சிறப்பு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி குலதெய்வத்து கோயிலுக்கு நான் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அந்த குலதெய்வத்தை நினைச்சு அதற்கான காணிக்கையை நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு அரிசி பானையில வைக்கும் பொழுது அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்க போக முடியாட்டியும் பரவாயில்லைங்க உங்களுடைய பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஏழு தலைமுறையாக வாழ்ந்த அந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பூரணமாக கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தில் வந்து பிரார்த்தனை ஏற்கப்பட்டு உங்களுடைய மனசுல வீட்டில இருந்து என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிற அந்த விஷயம் வந்து வெகு சீக்கிரமே நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமா கொடுக்குது இந்த ஒரே ஒரு ரூபாய் காயின்ஸும் இந்த அரிசி பானையும் இப்ப கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த காலத்து கிராமத்து சம்பந்தப்பட்ட பண்பாட்டை மதிக்கிற நிறைய பாக்கியவான்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உதாரணமா தங்கம் வாங்கினாங்களே அந்த தங்கத்தை கொண்டு போய் அரிசி பானையில வச்சுதான் பிரார்த்தனை வச்சுக்குவாங்க அதே மாதிரி எந்த ஒரு காசாக இருந்தாலும் எந்த ஒரு பணமாக இருந்தாலும் அரிசி பானையில முடிஞ்சு வைக்கிறது அல்லது அரிசி பானையில வந்து மறைச்சு வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலத்திலும் பண்பாட்டை சாஸ்திரத்தை மதிக்கிற ஒரு சில பாக்கியவான்களுடைய குடும்பத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் சரி சார் இதுவெல்லாம் இருக்கட்டும் எனக்கு வந்து இந்த காலத்துல திருமணம் பண்ணும்பொழுது எனக்கு மண்பானை கொடுக்கல மண்பானை கிடைக்கவும் இல்லை நான் அந்த மாதிரி எந்த விஷயத்தை நான் பண்ணவும் இல்லை எனக்கு காசு பணம் சேராதா அல்லது சேருவதற்கு ஏதாவது வழி இருக்குதா சுருக்கமா சொல்லுங்க சார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவரையில் மண்பானை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை என்னைக்கு மண்பானை வாங்குங்க ஒரே ஒரு மண்பானை இந்த மண்பானை வாங்கும் பொழுது குடும்பத்தில் வந்து மனைவியோடு போறது நல்லது அல்லது குடும்பத்தோடு போறது நல்லது திருமணம் ஆகாத வாலிபர்கள் தன்னுடைய சகோதரியோ அல்லது தாயார் அழைச்சிக்கிட்டு போய் இந்த மண்பானை வாங்குறது நல்லது கண்டிப்பாக சுமங்கலி பெண்ணா இருக்கிறது கன்னி பெண்ணா இருக்கிறது நல்லது இந்த மண்பானை வாங்கும் பொழுது இந்த மண்பானை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வாங்கி வந்து அந்த மண்பானையை வந்து நம்ம வந்து மஞ்சள் நீர்ல முக்கி எடுத்து கொஞ்சம் உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு அதாவது ஒரு படி அரிசியோ ஒரு கிலோ அரிசியோ அல்லது உங்களுக்கு அந்த மண்பானை வந்து நிறைய அளவுக்கு எவ்வளவு அரிசியோ அந்த அரிசியை போட்டுட்டு அந்த வெள்ளிக்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து வந்து 6 மணிக்கு வந்து ஏதாவது ஒரே 1 ரூபாய் காயின்ஸ் ஆகுது அந்த அரிசிக்குள்ள நீங்க போட்டு வைக்கணும் இது எத்தனை நாளைக்கு எந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ அடுத்த 27 நாட்களுக்கு வரும் வரைக்கும் அந்த ஒரே தினமும் 1 ரூபாய் காயின்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த அரிசி பானையில போட்டு வந்துட்டே இருங்க 27 நாள் கழிச்சு அந்த 27 காயின்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுதோ அல்லது ஏதாவது அம்மன் கோயிலுக்கு போகும் பொழுதோ அங்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த சுவாமிக்கு நெத்தி காணிக்கையாக மண்பானையில் 27 நாட்களாக நீங்கள் போட்டு வைத்த அந்த 1 ரூபாய் காயின்ஸ் வந்து குலதெய்வத்து கோயிலேயோ அல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோயிலேயோ அந்த சுவாமிக்கு நெத்தி காணிக்கையாக நீங்க கொடுத்துட்டு வந்துருங்க அப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சொல்லி வச்ச மாதிரி எள்ளி நகையாடுகிற இந்த உலகத்துக்கு முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காசு பணம் சேரக்கூடிய குதூகலமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்குது இந்த மண்பானையும் இந்த அரிசியும் அந்த குலதெய்வத்து காணிக்கை குலதெய்வத்துக்காக வந்து நெத்தி காணிக்கை கொடுக்குற அந்த 1 ரூபாய் காயின்ஸும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட வாழ்நாளில் உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.